குட் மார்னிங் சார். மார்னிங். சார், எவனா பாட்டில் எடுத்து தலையில் அடித்து குத்தி கொண்டு இருக்கான் சார். காலையில் தொடர் தான் பார்த்துருக்கான். இறந்தவன் பேர் கோபி சார். சார், நோ விட்னஸ் அண்ட் எவிடன்ஸ், பட் வி ஆர் சர்ச்சிங் ஃபார் தட். எவிடன்ஸ் இருக்குதா சார்? ஆனால் செவத்தில் கரியில் எது ஏதி வச்சுருக்கான் சார். சாமி சரணம் சார். இங்கே தான் பாடி கண்டு சார். அங்க பாருங்க, செவத்துல எழுதி வச்சிருக்க. இவன் ஒரு காம கொடூரன். இவன் பல பெண்களை நாசம் செய்தவன். அதனால் நான் அவனை கொன்றேன். நான் செய்தது தவறு என்றால் என்னை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்கவும். ஓ, சேலஞ்ச் பண்ணிக்கிறாயா சார்? கண்டிப்பாக நம்ம பிடிச்சாகணும் சார். எனி எவிடன்ஸ்? நோ சார், ஐ எம் சர்ச்சிங். பாயா, போய் சர்ச் பண் ணியா? ரைட் சார். பாயா. என்னடா இது, ஒரு எவிடன்ஸை கூட விட்டு வைக்கல. ஒருவேளை பிளான் பண்ணி பண்ணியிருப்பானோ? சாமி சரணம். சாமி சரணம். அம்மா சீதா, என்ன பண்ற? குளிச்சிட்டு இருக்கமா. இப்ப எதுக்கு குளிக்கிற? வெளியில போறேன். சீக்கிரம் வாடி. மா, போயிட்டு 6 மணிக்குள்ள வந்துடணுமா? சரிப்பா. வினோத் என்னமா இந்த பக்கம் வா. எத்தனை முறை சொல்லிருக்க பசங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வராதுன்னு? வயசு பொண்ணு இருக்க வீடுன்னு தெரியாதா? சத்தமா பேசுதம்மா. அவன் காது இருக்குது விருந்து தொலைக்கு போகுது. அவன் பணக்கார வீட்டு பையம்மா. அவனால் நம்ம வீட்டுக்கு வரதே பெரிய விஷயம். அவன் ரொம்ப நல்லவம்மா. டேய், உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் நல்லவன். உன்னை விட்டு அந்த பக்கம் போனா அவனுக்கு ரெண்டு ஃப்ரெண்டுங்க இருப்பானுங்க. அவன் நல்லவன் உனக்கு தெரியுமா? இந்த காலத்து பசங்க ஒரு பக்கத்தை தான் பாக்குறீங்க, மறுபக்கத்தை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. வாய் மூடுமா. டே வினோத், வரண்டா. எப்போ பார்த்தாலும் மச்சி உச்சி வாயன். என்னடா நீ கிளம்புறது? தம் போட்டு வந்துடுறா. அப்படா இருக்காங்கடா. நீ கார்டன் போ, நான் 10 நிமிஷம் வந்துடுறேன். அம்மா பாய். மா பாய். பா பேசுதா? என் ஃப்ரெண்ட் கோபிடி தங்கச்சிடா. ஹாய். அண்ணா வரேண்ணா. ஆ வரேன். நீ சாயங்காலம் போகிற கன்ஃபார்ம் பண்ணுடா, போயிடலாம். இந்த மச்சான். டேய் வினோத், சீதா இன்னும் வரலடா. மணி 7 ஆச்சு, காலேஜில் போய் பார்த்துட்டு வாடா. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பாமா, வந்துடுவா. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனா ஃபோன் பண்ணி போயிருப்பாளேப்பா. என்ன
வந்துட்டு என் தங்கச்சி இந்த காலேஜ் தான் படிக்கிறான். உன்னை வீட்டுக்கு வரல, என்னாச்சும் பார்த்தீங்க? கிளம்புறேன் நான், ஒரு பக்கம் தேடுறேன், நீ ஒரு பக்கம் தேடு. பை பா, 10 மினிட்ஸ்ல வந்துடு. யாருன்னு பாருமா. டேய், என்னடா ஆச்சு? சீதா, என்னமா ஆச்சு? சீதா, என்னமா ஆச்சு? என்ன இப்படி அடி பண்ணுறது? போயிருக்காங்க ஹலோ. ஹலோ மச்சி, கூப்பு யாரோ கொலை பண்ணிட்டாங்களே மேடா, ஒரே பரபரப்பா இருக்கடா. ஹலோ ஹலோ டேய், யாரா போன்ல? கோபி செத்துட்டானோ? என்னடா சொல்ற, நேற்று நைட் வரைக்கும் நம்ம கூட தான் இருந்தான். எப்படா சேத்தான்? டேய், அவர் கேட்டே இருக்காரு, எந்த ரியாக்ஷனும் இல்லாம போயிட்டு இருக்க. செத்தும் உன் ஃப்ரெண்டுடா அண்ணே. டேய், எதுக்குடா அவன் இப்படி அழுவுறா? ஏதோ நீ மறைக்கிற, உண்மைய சொல்லு. அப்பா, நீ தவாசல் போலப்பா. தங்கச்சியை காணான்னு சொன்னதும் அம்மா சொன்னது தான்ப்பா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கூட இருக்கிற வரைக்கும் உன் ஃப்ரெண்ட் நல்லவன், ஆனால் உன்னை விட்டுட்டு போனப்புறம் அவனுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்கல்ல, அவனுக்கு நல்லவனா இல்லை கெட்டவனானு தெரியுமான்னு கேட்டாங்க. இப்போ தான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை பற்றி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். அதில் கோபியோட ஃப்ரெண்ட்ஸ் பழக்க வழக்கம் சரியில்லைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்படி தான் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது என் கோபி என்னோடய ஃபோனை கேட்டாப்பா, நானும் என் ஃப்ரெண்டு தான்னு கொடுத்துட்டேன். ஆனால் அவன் அதுலேருந்து நம்ம சீதா நம்பர் எடுத்திருக்காப்பா. என்னை பற்றி பேசணும்னு அவளை வர சொல்லி தூப்பங்களா கூட்டு போய் அவளை கட்டி வச்சிருக்கான்பா. வா உள்ள வா. நம்ம தான் ஏன் பயப்படுற? உள்ள வா, உங்க அண்ணன் பத்தி பேச போறோம். வா. வா உள்ள வா. ஒன்னும் பயப்படாத, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. வா. உள்ளவா, வா உள்ளவா, உள்ள உட்காந்து பேசலாம்.
ஆனா இதெல்லாம் தெரியக்கூடாது, நம்ம கூட சேர்ந்து அவளை தேடுற மாதிரி நடிச்சிருக்காம்பா. இன்னைக்கு நாங்க எங்க தேடியும் கிடைக்கல, வீட்டுக்கு வந்தப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு சொன்னீங்கப்பா. அப்பதான் கோபி பதறனா, அப்பதான் வாட்ச்மேன் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இவனை மாதிரியே ஒருத்தன் தான் நம்ம சீத்தாட்ட பேசி கூப்பிட்டு போனான்னு அவன் சொன்னான். அந்த சந்தேகத்தில் ஃபாலோ பண்ண நாய்ங்கடா நீங்கலாம் சாவடா. இதுல என் வீடியோ இருக்குன்னு சொன்னானே. Thank you.
இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது. இதோட எல்லாத்தையும் மறந்துடணும். அப்படியே போலீஸ் வந்து விசாரிச்சா அதை நான் பார்த்துக்கிறேன். என்னடா இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியதானே? நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுனா சாவுட்டுமா? அவன் சாவுட்டு. உண்மையா நண்பன் நம்பி தானே வீட்டுக்குள்ள விட்டேன். என் அப்பாவும் அப்பாவும், என் அம்மாவும் அம்மாவாகவும், என் தங்கச்சியை தங்கச்சியும் அவன் பாப்பான்னு. ஆனந்த நாய் வீட்டுக்குள்ள வந்து காமத்தோட பார்த்துருக்காமா? அந்த மாதிரி நாயால உண்மையான நண்பனை கூட சந்தேகப்பட வேண்டியதா இருக்குமா? நீ பண்ணது கொலடா. கொலையா? இதே அவன் சீதாவை கற்பழிச்சு கொலை பண்ணியிருந்தா இப்படிதான் நிக்க வச்சு பேசிருப்பீங்களா? அவனை போய் குத்துறா, அவனை போய் வெட்டுறா, அவனை போய் பொத்தடா அப்படின்னு சொல்லியிருப்பீங்கல்ல? அதுதான் நான் பண்ணேன். அப்பா, எப்படா ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும், அதை வச்சு ரோட்டில் போராட்டம் பண்ணலாம், காலேஜில் போராட்டம் பண்ணலாம். இந்த மீடியா மீடியா இருக்காங்கல்ல, அதில் ஒரு நாலு பேர் சம்மந்தம் வந்து உட்காந்து பேசி பேசினு பேசி பேசுற, அவங்களுக்கு புரியாமல் பார்க்குற, மக்களுக்கு புரியாமல் அதை எதுக்குடா பேச வந்துன்னு தெரியாமல் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. குடும்ப பிரச்சனை ரோட்டுக்கு போனோமா? அதான் கொலை பண்ண. இந்த 300 இடம் சுத்துறானுங்களே, கரை வெட்டி கட்டிட்டு. ஆ, அரசியல்வாதி. அவன் வருவான்ப்பா, எல்லா வீட்டுக்கு வருவான். உங்களை நல்லா அழுங்க, அம்மா நல்லா அழுங்கணுமான். இதோ தலைவர் வரானுவான், சிக்கு சிக்குன்னுவான். அது வீடியோ எடுப்பானுங்கப்பா, அதை அவன் விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம பிரச்சனை ரோடு வரைக்கும் போனோமா? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அதான் குழப்ப. அப்பா, ஒவ்வொரு வீட்லேயும் அண்ணன் தங்கச்சி தம்பினி தனித்தனியாக இருக்காங்கப்பா. இங்கே பல கோடி பெண்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ் போட முடியுமா? ஒரு தனி மனித ஒழுக்க வேண்டாம். அப்படியே அவன் நம்ம தங்கச்சி கற்பிடிச்சு கொண்டு வச்சுக்கப்பா, இதை போலீஸ் வருவாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் எல்லாம் கதிர்வானுங்க, அதை வெட்டு இதை வெட்டுன்னு. ஏன்னா இங்கே முடியாதே, ஏன்னா இது மக்களாச்சு. ஏய், அந்த புருஷன் கொண்டாலும் முடியாச்சு. அந்த அம்மா யார்? ஆ, கண்ணகி, கண்ணகி. அந்த அம்மா அப்போயே சொல்லிட்டு போயிடுச்சு, எதா இருந்தாலும் விசாரிச்சுதான் முடிவு எடுக்கணுமா, விசாரிச்சு முடிவு எடுப்பாங்க. அதுக்கு பல வருஷம் ஆகும். இது இப்போ கூட ஒரு வீடியோ வந்தது, அது விசாரிச்சு 4 வருஷம் கட்டு சொல்லுவாங்க. அதான் போய் தான் உண்மையான வீடியோன்னு. அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா? பா, ஃப்ரெண்ட் ஒருத்த வந்தான்ல, வெச்சு செஞ்சான்ல, அதுக்கு தான் அவனை போட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களோட அண்ணன் தம்பி 4 பேரை கொண்டு ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் போடட்டும், இன்னொரு பொண்ணத்தோட பயப்படுவான்ல. அப்பா, ஒன்றும் பிரச்சனை வராது. அப்படியே இருந்தாலும் இது தற்காப்புக்குள்ள சட்டத்தில் இடம் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை பத்தி எவன் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன். ஏய், யாருன்னு பாரு. வணக்கம். யோ ஏட்டு, அங்கே இருங்க. எம் தினகரன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விசாரணை. சாமி சரணம். கோபி உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா சார். அப்போ கோபி இறந்த விஷயம் இப்பதான் சார் கேள்விப்பட்டேன். ஓம் நம சிவாய. கோபி எவ்வளவு நல்ல பழக்கம் உனக்கு? சாமி சார். அம்மா, உன் தங்கச்சியை காணா நீயும் உன் ஃப்ரெண்டு கோபியும் தேடிட்டு இருந்தீங்களாமே. எங்க, எப்போ, எப்படி, யார் கூட்டணும் வந்தா ராஜா? வெற்றி தான் சார். வெற்றி? ஆமா சார், காலேஜ் ஹாஸ்டல்ல ஏதோ பார்ட்டின் போயிருந்தா, எனக்கு கால் பண்ணியிருந்தா, நான் தான் போய் கூட்டணும் வந்தேன். இப்போ கொலை நடந்த நேரத்துல நீங்க யாரும் அங்க இல்ல? அங்க எங்களுக்கு என்ன வேலை சார்? சாமி சரணம். அப்போ கொலைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல? இல்ல. சரணம் ஐயப்பா. சரி, வா பேசலாம். தம்பி, போலீஸுக்காரன் எவனும் நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. வாங்க, செத்தவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் உயிரோட இருக்கிறத விட சாவரதே மேலு.
இதே நீ அவனை கொல்லாம, இல்ல சும்மா 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 தெரியாம சொல்லிட்டேன். இதே கொலகாரம் அவனை கொல்லாம எங்ககிட்ட போடுச்சுனானு வச்சுக்கோ. ஐயோ, அவனை ராஜமரியாதோட கூட்டின்னு போகணும், கூட்டின்னு வரணும். இதே மேலக்கிற நாதர் அதிகாரிங்க அவனை அடிக்காம பாதுகாப்பு கொடுக்க சொல்லி செக்யூரிட்டி வேலை வர போடுவானுங்க. நானும் பொண்ணு பெற்றவன் தான், நானாக இருந்தாலும் அதை தான் பண்ணியிருக்கேன். ஆனால் எதை பண்ணாலும் தெளிவாக பண்ணணும். கொலகாரன் எல்லா தடையத்தையும் அழிச்சிட்டான், ஆனால் உன்னை விட்டுட்டானே. நான் இங்கே வர வரைக்கும் கொலகாரன் யாருன்னே தெரியாமல் குழப்பத்திலே இருந்தேன். ஆனால் இங்கே வந்து உன் ஃபோட்டோ பார்த்தோம் பாரு, நீ தான் கொலகாரன்னு முடிவே பண்ணிட்டேன். இது ஒன்று தானே, எல்லா தடையத்தையும் அழிச்ச நீ இதை ஒன்று மட்டும் விட்டுட்டியே. இந்தா இதையும் எரிச்சு பஸ்பமாக்கி சாமி சரணம் வரட்டா, பாய். நான் செஞ்ச சரியா தப்பா எனக்கு தெரியாது, எனக்கு சரியும் பட்டுச்சு. நான் செஞ்சேன், நான் செஞ்சதை உங்கள்கிட்ட சொன்னேன், தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க.